ஆண்டவர் தம் மக்களை நீதியுடன் தீர்ப்பிடுவார், தம் அடியாருக்கு இரக்கம் காட்டுவார். அன்பு இறைவா, உம் அடியார்கள் ஆகிய எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய திருவருகை காலத்திலும் இந்த புதிய ஆண்டிலும் எங்களை நிறைவாக ஆசிர்வதித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீரே இரக்கம் காட்டி உடல் உள்ள சுகத்துடனும் ஒற்றுமையுடனும் பாதுகாப்புடனும் எங்களை வழிநடத்த வேண்டுமாய், காக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 33-37 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, கவனமாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அந்நேரம் எப்போது வரும் என உங்களுக்கு தெரியாது. நெடும் பயணம் செல்ல இருக்கும் ஒருவர் தம் வீட்டை விட்டு வெளியேறும்போது தம் பணியாளர் ஒவ்வொருவரையும் அவரவர் பணிக்கு பொறுப்பாளராக்கி விழிப்பாயிருக்கும்படி வாயில் காவலருக்கு கட்டளையிடுவார். அதுபோலவே நீங்களும் விழிப்பாயிருங்கள், ஏனெனில் வீட்டு தலைவர் மாலையிலோ நள்ளிரவிலோ சேவல் கூவும் வேளையிலோ காலையிலோ எப்போது வருவார் என உங்களுக்கு தெரியாது. அவர் திடீரென வந்து நீங்கள் தூங்குவதை காணக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லுவதை எல்லாருக்குமே சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள். இது வாழ்வு வழங்கும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் திருவருகை காலத்தை தொடங்கி இருக்கிறோம். இன்றிலிருந்து நாம் திருவருகை காலத்தை தொடங்குகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்று புத்தாண்டு, அதாவது புதிய திருவழிபாட்டு ஆண்டை தொடங்குகிறோம். இன்றிலிருந்து நாம் புத்தாண்டாக கொண்டாடலாம். இந்த புதிய ஆண்டிற்கு, திருவருகை கால ஆண்டிற்கு மற்றும் திரு வழிபாட்டு ஆண்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த புதிய வருடம் நம் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள சுகத்தையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டுமாய் இறைவனை நோக்கி நானும் சிறப்பாக ஜபிக்கின்றேன். நீங்களும் ஜபிக்க உங்களையும் அழைக்கின்றேன். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற செய்தி, நாம் ஒவ்வொருவருமே எப்பொழுதுமே விழிப்பாக இருந்து ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்ப்பது. அதையே நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பாகவும் கொடுக்கின்றார். 2015 நான் தென்னமெரிக்காவில் இருந்த பராகுவே என்கின்ற நாட்டிலே எங்களுடைய அனுபவத்திற்காக சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கு வருடத்திற்கு 4 அல்லது 5 முறை ஒரு முகாம் நடத்துவோம். அதாவது குடும்பங்களோடு இணைந்து, சிறுவர்களோடு இணைந்து, கல்லூரி படிக்கின்ற மாணவர்களோடு இணைந்து, அப்படியாக 5 முகாம்கள். அதாவது எங்களுடைய ஷ்வென்ஸ்டாட் சபையை பற்றியும் எங்களுடைய மகா ஆச்சரிய அன்னையை பற்றியும் அறியாத இடங்களுக்கு சென்று அங்கு ஒரு முகாமை நடத்தி அன்னையை பற்றி எடுத்து கூறுவோம், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம். அப்படி இருந்த பொழுது ஒரு முறை நானும் மாணவர்களோடு சென்றிருந்தேன். சுமார் 250 மாணவர்கள் அங்கு இருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் குழுக்களாக பிரிந்து ஒவ்வொரு இடங்களாக சென்ற பொழுது அங்கு ஒரு அமைதியான ஒரு இடத்தை கண்டோம். அங்கு வேறு எந்த வீடுமே இல்லை, ஆனால் மிக அழகான ஒரு தோட்டம் பராமரிக்கப்பட்டு வந்தது. ஆகவே நாங்கள் அனைவரும் அங்கு செல்லலாம் என்று எத்தனித்து உள்ளே சென்றோம். அது வேலி போட்டு அடைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அங்கிருந்து கத்தினோம், உள்ளே யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது ஒரு வயதான ஐயா அங்கிருந்து வந்தார். என்ன வேண்டும் கூறுங்கள் என்று சொன்ன பொழுது நாங்கள் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு உள்ளே வரலாமா என்று கேட்டோம். வாருங்கள் என்றார். உள்ளே சென்ற பொழுது அந்த தோட்டம் அவ்வளவு அழகாக பராமரிக்கப்பட்டிருந்தது. ஆச்சரியப்பட்டு போன நாங்கள் அவரை பார்த்து கேட்டோம், இந்த தோட்டம் உங்களுடையதா என்று. அப்பொழுது அவர் கூறினார், இந்த தோட்டம் என்னுடையது அல்ல, மாறாக நான் இங்கு வேலை செய்யக்கூடியவன் தான். சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்படியா, இவ்வளவு அழகாக தோட்டத்தை பராமரித்திருக்கிறீர்களே என்று கேட்டோம்.
அதுதானே என்னுடைய பணி, ஆகவே அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்றார். அப்பொழுது, அப்படியென்றால் உங்கள் தலைவர் எப்பொழுது வந்தார் என்று கேட்டோம். இவ்வளவு அழகாக பராமரித்திருக்கிறீர்கள், உங்களுடைய தலைவர் இந்த தோட்ட உரிமையாளர் வந்ததினால் பராமரித்தீர்களா என்று கேட்ட பொழுது அவர் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே ஒரு பதில் கூறினார். அவர் இந்த தோட்டத்திற்கு வந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அவர் இந்த தோட்டத்திற்கு வந்தாலும் 1 அல்லது 2 நாட்கள் தான் தங்குவார், மீண்டுமாக சென்று விடுவார் என்றார். இது எங்களுக்கு மேலும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்பொழுது அவரை பார்த்து கூறினோம், அப்படியென்றால் உங்கள் தோட்ட உரிமையாளர் இங்கு வருவதே இல்லை, பிறகு ஏன் நீங்கள் இதை இவ்வளவு அழகாக பராமரிக்கிறீர்கள்? மிகப்பெரிய தோட்டம், 2-3 ஏக்கர்கள் உள்ள தோட்டம், ஏன் இப்படி பராமரிக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர் கூறினார், அதுதானே என்னுடைய பணி, என்னுடைய தலைவர் இப்பொழுது வரலாம் அல்லது நாளை வரலாம் அல்லது 1 வருடம் கழித்து கூட வரலாம், அவர் எப்பொழுது வந்தாலும் நான் தோட்டத்தை நன்றாக பராமரித்திருக்கிறேன் என்பதை கண்டு அவர் மகிழ வேண்டும். அவர் தன்னுடைய ஊழியன் எப்பொழுதும் தனக்கு உண்மையாக இருக்கிறான், விழிப்பாய் இருக்கிறான், தன்னுடைய வருகைக்காக காத்திருக்கிறான் என்பதை அவர் உணர வேண்டும், ஆகவேதான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். இறையேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவருமே விழிப்பாக ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்க இந்த திருவருகை காலம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களிலே நாம் குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர் இருக்கின்ற பொழுது ஒரு மாதிரியாகவும், பெற்றோர்கள் இல்லை என்றால் வேறு மாதிரியாகவும் நடப்போம். அதே போல கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நம்முடைய அந்த நடைமுறையானது வித்தியாசப்படுகிறது. ஒருவர் நம்முடைய தலைவரோ நம்மை கட்டுப்படுத்தக்கூடியவரோ இல்லாத பொழுது நாம் ஒரு மாதிரியாகவும், கூட இருக்கிற பொழுது நாம் ஒரு மாதிரியாகவும் நடந்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் நாம் எப்பொழுதுமே உண்மையின் மக்களாக, ஆண்டவரின் மக்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கூறுகின்றார், எப்பொழுதுமே விழிப்பாயிருங்கள், கவனமாயிருங்கள், எப்பொழுது வீட்டின் உரிமையாளர் ஆண்டவர் வருவார் என்று உங்களுக்கு தெரியாது என்று. கடைசியில் இதை கூறிவிட்டு கூறுவார், நான் உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழிப்பாயிருங்கள் என்று. நம் அனைவருக்குமே ஆண்டவர் கூறுகிறார் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று. விழிப்பாயிருப்பது என்றால் என்ன? கண்ணில நம் தமிழிலே சொல்லுவோம் இல்லையா, கண்ணில விளக்கெண்ணெயை ஊற்றிக்கொண்டு விழிப்பாயிருப்பதா? அப்படி அல்ல. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை சரிவர செய்கிற பொழுது நம்முடைய தலைவர் என்ன, யார் எப்பொழுது வந்தாலும் நம்முடைய பணியின் பொருட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்படுவோம் என்பது உண்மையாக இருக்கிறது. நாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எந்த பணியாக இருந்தாலும் சரி, அதை முழு முயற்சியோடு நாம் செய்கிற பொழுது ஆண்டவரின் ஆசீர்வாதம் நம் ஒவ்வொருவருக்குமே கிடைக்கிறது. அதுதான் விழிப்பாயிருப்பது என்பது. அதை விட்டுவிட்டு இரவு முழுவதும் தூங்காமல் காத்திருப்பது மட்டுமல்ல, மாறாக நாம் நம்முடைய பணியை சரிவர செய்துவிட்டு ஆண்டவரின் வருகைக்காக காத்திருப்பதுதான் விழிப்பாயிருப்பது என்பது. கிறிஸ்து பிறப்பிற்காக நாம் நம்மையே தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி நாம் நம்மையே தயாரிக்கிறோம்? புது ஆடைகள், வீட்டிலே குடிலை செய்து, புது மரங்களை வாங்கி வைத்து, அப்படி தயாரிப்பது மட்டும் கிறிஸ்து பிறப்பிற்கான தயாரிப்பு அல்ல. ஆங்கிலத்திலே வேர் இஸ் த லைன் டு சீ ஜீசஸ், அதாவது ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்கான வரிசை எங்கிருக்கிறது என்று ஒரு சிறிய பாடல் உண்டு. அந்த பாடலை பார்க்கிற பொழுது ஒரு பெண்மணி ஒரு மிக பெரிய மாலுக்குள் செல்கின்றார், அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் செல்கின்றார். அங்கு அவள் வரிசையில் நிற்கின்றாள் ஏதோ கிறிஸ்து பிறப்பிற்காக பொருட்களை வாங்குவதற்கு. அப்பொழுது ஒரு சிறிய குழந்தை அந்த பெண்மணி இடத்திலே வந்து கேட்கிறது. அந்த பெண்மணியின் ஆடையை பிடித்து இழுக்கிறது, ஆகவே அந்த பெண்மணி கீழே அமருகின்றார். அப்பொழுது அந்த சிறு குழந்தை அந்த பெண்மணியை பார்த்து கேட்கின்றது, என்னுடைய ஆண்டவர் இயேசுவை பார்ப்பதற்கான அந்த வரிசை எங்கு இருக்கிறது என்று. இதை கேட்டவுடனே அந்த பெண்மணிக்கு வார்த்தை வரவில்லை, என்ன கூறுவது என்று தெரியவில்லை.
உடனே மனம் மாறியவளாக அங்கிருந்து எதையுமே வாங்காமல் வீட்டிற்கு செல்லுகின்றார். அவள் அவனை திரும்பி பார்த்து கொண்டே செல்லுகின்றார். ஆனால் திடீரென அந்த குழந்தை மறைந்து விடுகிறது. ஆனால் அவன் கேட்ட அந்த வார்த்தை மட்டும் அவளுடைய உள்ளத்தில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. என் ஆண்டவரை பார்ப்பதற்கான வரிசை எங்கிருக்கிறது என்று நாம் இந்த கிறிஸ்து பிறப்பிற்காக தயாரிக்கிற இவ்வேளையிலே பலவிதமான மாளிகைக்குள், சூப்பர் மார்க்கெட்டுக்குள், அதாவது மால்க்குள் நாம் செல்வோம். சென்று வரிசையில் நின்று நாம் எடுக்கின்ற பொருட்களுக்கு பணத்தை கட்டிவிட்டு வாங்கி வருவோம். ஆனால் என்றாவது நினைத்து பார்த்திருக்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கான வரிசை எங்கிருக்கிறது என்று? இறை இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு இயேசு இல்லாமல் கொண்டாடினால் எப்படி இருக்கும்? அது பயனற்றதாக இருக்கும். கிறிஸ்து பிறப்பு என்பது நாம் புதிய ஆடையை உடுத்துவதில் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவை வரவேற்று நம் இல்லங்களில் பிறக்க வைப்பது. அதற்காக நாம் விழிப்பாய் இருந்து நமக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை சரிவர செய்வோம். ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பணிகளை முழு மூச்சுடனும் விழிப்பாய் இருந்தும் செய்வோம். அப்பொழுது ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் நம்மை பார்த்து, என் மக்களாகிய, என் மகனாகிய, என் மகளாகிய நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், எனக்காக விழிப்பாய் இருந்து காத்திருந்த நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறுவார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புதிய திருவழிபாட்டு ஆண்டை தொடங்கி இருக்கிற நாம் ஆண்டவரை நோக்கி சிறப்பாக ஜெபிப்போம். இறைவா, இந்த புதிய வருடத்திலும் எங்களோடு நீரே தங்கி, எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உள்ளத்திலும் வந்து தங்கி, எங்களுக்காக பிறந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக உடல் உள்ள சுகத்துடன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய், எங்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்க வேண்டுமாய், உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து பிறந்து நம்மை நிறை உடல் உள்ள சுகத்துடன் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.